ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, எப்படி ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்ம அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாப் வாங்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டில் எந்த மார்க்கெட்டிங் சேல்ஸு இல்லை வீடியோ எடிட்டிங் நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த ஃபீல்டு ஓரியன்டாக எப்படி அந்த லிங்க்டினை யூஸ் பண்ணி ஜாப் வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் டாப் டு பாட்டம் வரைக்கும் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோவில் பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல, புதுசாக இருந்துச்சு, ரொம்ப மோட்டிவேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க, ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிங்க்டின் யூஸ் பண்ணி ஜாப் கிரியேட் பண்ணணும்னா, முதல் வந்து நமக்கு வந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபஷனல் லிங்க்டின் அக்கௌண்ட் தேவை, ஓகேங்களா? அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ சோசியல் மீடியா லிங்க்டின் அக்கௌண்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். லிங்க்டின்னா உங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க், அதுவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா தான். ஆனால் லிங்க்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலான பீப்புள்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலான பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிஇஓ, அந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல நம்ம ஈஸியாக ஒரு ஜாப் வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, அவங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். கூகுளில் போய் லிங்க்டின் டைப் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய அதாவது ஜிமெயில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை நார்மலாக ஜிமெயிலில் இது கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களா கேட்கும். நான் என்னுடைய ஜிமெயில் ஐடி மூலமாகவே ஜாயின் பண்ணுறேன் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு மூணு ஐடி ஜாயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு ஜிமெயில் ஐடி காமிக்கும். உங்களுக்கு எந்த ஐடியில் வேணுமோ அந்த ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஐடி மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன், வேகமாக சென்னை 4@gmail.com கிரியேட் பண்ணுங்கள். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டியே நான் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணேன், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு கேட்கும், நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுங்க. உங்கள் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் ஆகாது. ஸோ நம்ம நார்மலாகவே ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி கொடுப்போம். ஜாயினும் கொடுத்துட்டு நம்ம ஜிமெயில் ஐடி, என்டர் யுவர் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஆர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, நான் வந்து இந்த இடத்துல என்னுடைய இமெயில் ஐடியை தரேன், நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் எது வேணால் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம் ட்ரை பண்ண முடியலை. ஸோ அதனால் இங்கே இடத்துல வந்து நம்மளோட ஜிமெயில் கிரியேட் பண்ணும்போது என்ன ஐடி கொடுத்தோமோ அதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஜாயின் ஃபார்மாலிட்டி ரொம்ப சிம்பிளானதான், ஓகேங்களா? அடுத்தடுத்து சொல்ல போகிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். உங்களோட ஜிமெயில் ஐடியில் எந்த ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஐடி அந்த பாஸ்வேர்டு கொடுப்பேன். இந்த இடத்துல அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கும். இந்த லிங்க்டின்ல கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரிஜினலாக கொடுங்க, ஓகேங்களா? உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் எல்லாமே ஒரிஜினலாக கொடுங்க. நீங்கள் வந்து டூப்ளிகேட்டாக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. என்னுடைய பேர் வந்து விவேக், நான் வந்து விவேக் குமார்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? உங்களுடைய நேம் என்னவோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் டேப் ஒன்று வரும் இந்த லிங்க்டினை பொறுத்தவரை, அதாவது சிம்பிள் பேசிக் வெரிஃபிகேஷன் தான். அது வந்து நீங்கள் முடியும், அதாவது ஒன்று ஒரு இமேஜை கொடுத்து அது வந்து கரெக்டாக இருக்கான்னு ஷோ பண்ண சொல்லும், ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப பேசிக்கான வெரிஃபிகேஷன் தான். அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து உங்களோட கண்ட்ரி எதுன்னு கேட்குது. நான் வந்து கண்ட்ரி இந்தியா. எந்த லொக்கேஷன் கேட்குது? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ நான் மதுரைன்னு கொடுக்குறேன். எல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ வந்து நான் வந்து நம்ம வந்து தமிழ்நாடுன்னு கொடுக்கணும், ஓகேங்களா? தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல கேட்குது பாருங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ரீசன்ட் ஜாப்னா என்ன ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னா ஒர்க் பண்ண கொடுங்க. இல்லை ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட்னா ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட் கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டை வந்து இதில் கொடுங்க, ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து என்னை ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தரேன், ஓகேங்களா? கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி டைப், உங்கள் கம்பெனி வந்து எத்தனை, அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னு அந்த கொஸ்டின் கேட்காது. நான் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அந்த ப்ரொஃபஷனல் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் அதாவது செலக்ட் பண்ண. நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணேன், பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன்னு கேட்குது. நான் வந்து ஃபுல் டைம் கொடுக்குறேன், ஓகேங்களா? மோஸ்ட் ரீசன்ட் கம்பெனி, எங்கள் கம்பெனி பேர் என்னன்னு கேட்குது. நான் இங்கே பார்த்தேன்னா எங்களுடைய ஓன் கம்பெனியான அந்த கிரியேட்டிவ் ஏஜென்ட்டாக கொடுக்குறேன். நான் அங்கே தான் இது பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? கிரியேட்டிவ் ஏஜென்ட்டாக என்ன பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நாங்கள் நான் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ.
நாங்கள் வந்து ஓனாக வந்து இந்த இதில் கிரியேட்டிவ் ஏஜென்ட் கம்பெனியில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதனால் அந்த டீட்டெயில் தரேன். உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், எப்படி நீங்கள் எப்படி வேலை வாங்கி தரணுன்றக்காண்டி இதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி, உங்கள் இது வந்து எந்த இண்டஸ்ட்ரின்னு கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தோம்ல, அது என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரின்னு கேட்குது, ஓகேங்களா? நமக்கு உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்கள் இதுக்கு சூஸோ அதை நீங்கள் கொடுங்க, ஓகேங்களா? நான் இப்போ பார்த்தோம்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் பண்ணுறதுனால நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறேன். நீங்கள் எந்த கொடுத்துருக்கீங்களோ அது சம்மந்தமாக கொடுத்துங்க, கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நான் அகைன் அகைன் சொல்கிறேன், இதில் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனாக கொடுங்க, ஓகேங்களா? இப்போ உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். நான் இப்போ வந்து என்னுடைய மெயிலுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கோடு வந்து இங்கே ஃபில் பண்ணுறேன். ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். ஜீரோ ஒன் அப்படி கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வருது பாருங்க, ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜாப் அண்ட் கேட்குது. நீங்கள் ஒரு ஜாப் தேர்றதா இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. நான் எப்படி இதை யூஸ் பண்ணி ஜாப் தேர்னு உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன், அதனால நான் இப்போதைக்கு நாட் நோன் கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இதுதான் உங்கள் மெயில் இதை கேட்கும், அதாவது உங்கள் மெயில் ஐடி இருக்கிற கான்டாக்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எனக்கு இப்போதைக்கு வேணாம், அதனால் நான் வந்து ஸ்கிப்னு கொடுத்துறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மெயில் ஐடிக்கு வந்து 50 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். அப்படி ஷோ பண்ணுமான்னு கேட்குது. உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும்னா நீங்கள் வந்து இம்போர்ட் கான்டாக்ட் அதை கொடுங்க, இல்லைன்னா ஸ்கிப்னு கொடுத்துருங்க. நான் இப்போதைக்கு வேணாம், ஸ்கிப்னு கொடுத்துறேன், ஓகேங்களா? நம்மளுடைய அல்டிமேட் கோல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிய மாதிரி இல்லை, நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து என்னென்னா வேலை வாங்கணும், ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ஷன் பீப்புள் உங்களாம் வேணும்னா ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் கொடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுத்தோம்னா அந்த ப்ரொஃபைலில், அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்காங்க பாருங்க, இந்த ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க. நம்ம அங்கே கொடுக்குற வச்சு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஓகேங்களா? இதை எப்படி பண்ணுறது, என்னென்னு பண்ணுறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன், ஓகேங்களா? இதை வந்து இவங்களை கனெக்ட் இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணலை, இதை இவங்களை கனெக்ட் பண்ணுறதுனால என்னென்ன அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸ்கிப் கொடுத்துறேன் நான், ஓகே? அவ்வளோதான் நம்ம ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபைலுக்கு வந்து இமேஜ் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. இப்போ தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டைலிஷாக இருக்க ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த லிங்க்டினை பொறுத்தளவு நம்ம வந்து வேலை வாய்ப்பு, அதாவது ஜாப் தேடுறக்காண்டி நம்ம வந்து இந்த க்ரியே அப்போ கொண்டு க்ரியேட் பண்ணிக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறதுலே ப்ரொஃபஷனல் ஷர்ட், அதாவது நீங்கள் வந்து ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து கொடுங்க, ஓகேங்களா? இந்த லிங்க்டினை பொறுத்தளவு நீங்கள் வந்து நார்மலாக இருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க, அதாவது கேஷுவலாக இருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்க ஃபோட்டோ வந்து கொடுங்க, ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருப்பேன், கேஷுவல் பேண்ட்டு, அதாவது ஃபார்மல் பேண்ட், ஃபார்மல் ஷர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த லிங்க்டின்றது எதை கன்சிடர் பண்ணோம்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பீப்புள் அப்படின்ற ஒரு லுக் அவர் கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத உங்களோட கேஷுவலான இமேஜ் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் ஃபார்மல் ஃபேண்ட், ஃபார்மல் ஷர்ட்டில் இருக்க ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த கொடுத்துருந்த இடத்துல சேவ் இமேஜ்னு கொடுத்துருங்க. அதாவது இப்போ வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இங்கே ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இது வந்து நம்ம அங்கே கொடுத்த பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட் கிரியேட்டிவ் ஏஜென்ட்ன்றது. கிரியேட்டிவ் ஏஜென்ட் என்னுடைய ஓன் கம்பெனி வந்து தமிழ்நாடு இந்தியான்னு கொடுத்தோன்னா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுனால கொடுக்கல, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அதை வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருந்தது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து, இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மீல் லிங்க்ன்றதும் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன் வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து அவங்களுக்கு ஷோவாகும், அந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குது. ரெண்டாவது, உங்கள் ப்ரொஃபைல் வந்து பாஸ்வேர்டு மறந்து போயிட்டாலும் எது பண்ணிட்டாலும் நம்ம அந்த மொபைலை யூஸ் பண்ண நம்பரை யூஸ் பண்ணி ரெக்டிவ் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்கிப்னு கொடுத்துறேன், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டன் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்குது. எனக்கு இப்போதைக்கு இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணல, ஓகேங்களா? ஃபினிஷ்னு கொடுத்துறேன், அவ்வளோதான்.
LinkedIn page வந்து LinkedIn account வந்து create ஆச்சு. இப்போ வந்து அந்த LinkedIn profile வந்து optimize பண்ணனும். இது இருக்கல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன பாயிண்ட். எப்படி optimize பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல மீன் இருக்கா? அத கிளிக் பண்ணிட்டு view profile ன்ற ஆப்ஷன் இருக்கா? அத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல எல்லா டீடைல் ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளோட லோகோ இருக்கு. இந்த இடத்துல பார்த்தனா நம்மளுடைய ஃபார்முலான போட்டோஸ் அண்ட் போட்டோ பேண்ட் இருக்கும்ல, அது வந்து கவர் போட்டோவா சாய்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் தெரியுற மாதிரி, ஏன்னா ஒரு ஒருத்தவர் உங்களுக்கு ப்ரொஃபஷனாக ஹையர் பண்ணுறாருன்னா அவர் உங்கள் ப்ரொஃபைல வந்து வியூ பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு ரோஜாவோ காரோ அந்த மாதிரி எதுவுமே வைக்காதீங்க. உங்கள் ஃபீல்டு ஒரு இன்டர்னல் இமேஜ் வைங்க, இல்லை உங்கள் இமேஜ் வைங்க, அதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்கா, இதை யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் வந்து எடிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் இதெல்லாம் எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணும்போது அவர் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணி பார்ப்பார். அப்போ இந்த இடத்துல உங்கள் கான்டாக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நம்ம இந்த இடத்துல எல்லாம் அதெல்லாம் பண்ணி வைக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்யூமில் என்ன போட்டிருப்போம், நான் இந்த காலேஜ்லலாம் படித்தேன், இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த மாதிரி போட்டிருப்போம். அதை இங்கேயே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இது, அவங்க வந்து ஈஸியாக பார்த்துக்கிப்பாங்க. பார்த்தீங்களா? என்னுடைய நேம் வந்து அங்கே கொடுத்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் கொடுத்தோம், இது வந்து இதுதான் அந்த இடத்துல ஹெட்லைனை காமிக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் கிரியேட் ஏஜென்ட், இந்த இடத்துல காமிக்கிது பாருங்க. இதாவது இந்த இடத்துல ரோல் நீங்கள் வந்து இங்கே மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அங்கே போய் மாற்றுறதுனால இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸோ கரண்ட் கம்பெனி வந்து உங்களுக்கு காமிக்கணுமான்னு கேக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான எஸ்ன்னே கொடுங்க எப்பவுமே. நியூ எஜுகேஷன், அதாவது நீங்கள் எங்கெங்கே படிச்சீங்க இதெல்லாம் அப்டேட் பண்ணணும்னா இந்த இடத்துல போய்ட்டு ஆட் நியூ எஜுகேஷன்றதை கொடுங்க. இந்த இடத்துல ஆட் நியூ எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வரும். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஃபுல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எங்கே ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணீங்க, நீங்கள் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிக்க, அதனால் இன்ஜினியரிங்கு எந்த வருஷம் படிச்சீங்க, எவ்வளோ படிச்சீங்க, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, உங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷனு இது எல்லாமே கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் தரல. நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாமே கொடுங்க. ஓகேங்களா? எல்லா டீட்டெயிலும் அப் டு டேட் கொடுத்து இந்த இடத்துல சேவ்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு டெமோ காமிக்கிறக்காண்டி நான் வந்து இந்த இதில் என்னுடைய நான் வந்து பிஇ முடித்தேன். ஸோ அதனால் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். என்ன இருக்கா? பிடெக்ன்னு இருக்கா? பிடெக் கொடுங்க. நீ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சா பிஇ கொடுங்க. நான் வந்து பிஇ முடித்தேன், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சின்னு கொடுத்தேன். இந்த இடத்துல நான் எந்த வருஷம் படித்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணேன், 2012 வந்து என்னுடைய டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த இடத்துல கிரேட், நம்ம கிரேட் ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீ என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாம் கொடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல உங்கள் ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட் ஸ்கூல் கொடுங்க. எல்லா டீட்டெயிலும் கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு டம்மியாக குறை பண்ணால் கொடுக்கல, கொடுத்துட்டு சேவ்னு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூல் நேம், அதாவது நம்ம எஜுகேஷன் கொடுத்தாலும் ஸ்கூல் நேம், நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரொஃபைல் அது கிரியேட் பண்ணக்க நம்ம டீட்டெயில் கொடுக்க கொடுக்க இந்த க்ரீன் கலர் வந்து பாருங்கள், இது வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த க்ரீன் கலர் வந்து கம்ப்ளீட்டாக 5 ஸ்டார் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து நல்லா கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை முடிச்சக்கப்புறம் இந்த இடத்துல கான்டாக்ட் இன்ஃபோன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் ஆட் வெப்சைட்னு கொடுத்துட்டு உங்களோட வெப்சைட் கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த மார்க்கெட் பண்ணாலும் சரி இந்த ஆப்ஷன்லாம் இருந்தால் கொடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வெப்சைட் இருக்குது. இது வந்து மேண்டேட்டி கிடையாது, உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? முடிஞ்சளவு எல்லா ஆப்ஷனையும் ஃபில் பண்ணியிருக்கேன், எந்த ஆப்ஷனையும் ஃபில் பண்ணாமல் விடாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான் என்னுடைய வெப்சைட் யூஆர்எல், இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்து இந்த ஃபில் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட ஹோம் அட்ரஸ் கொடுங்க. இந்த என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். நான் ஏன் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுறேன்னா
அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும்ன்றதுனால ஃபில் பண்ணேன். நான் வந்து இது ஒரு ஆஃபீஸ் நம்பர், இந்த இடத்துல வந்து உங்களோட அட்ரஸ் கொடுங்க, நீங்கள் என்ன அட்ரஸ் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் ஆகும். இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஓகேங்களா. நான் வந்து செப்டம்பர் 20, இதெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன்னு ஒன்று ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணலை, நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் ஃபில் பண்ணிவிட்டு கொடுங்க, சேவ்னு கொடுங்க. இந்த இடத்துல எல்லாமே வரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா என்னென்னு, ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கிரீன் கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேங்களா. அவ்வளோதான், இப்போ வந்து அந்த இடத்துல கொடுத்தாச்சு. இந்த இடத்துல இப்போ நான் ஆட் ஒர்க் டேட்ஸ்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுங்க, அது எல்லா டீட்டெயிலும் கேட்கும், ஓகேங்களா. இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் எங்கே ஒர்க் பண்ணீங்கன்னு ப்ரூவ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் நான் கொடுத்தேன்ல, அது இங்கே கேட்குது நீங்கள் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் வந்து இது என்னுடைய ஓன் கம்பெனி, நான் வந்து பார்த்தேன்னா பிப்ரவரி இந்த பேண்டமிக்கில் தான் 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கம்பெனியை. எண்டு பார்த்தீங்கன்னா எண்டு இல்லை, நான் வந்து கரண்ட்லி ஒர்க் இயர்னு கொடுத்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஓன் கம்பெனி, நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஓன் கம்பெனி ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் வந்து இங்கே வந்துருச்சா, இந்த க்ரீன் கலர் வந்து ஃபுல்லாக வரணும், ஓகேங்களா. அடுத்து வந்து ஆட் ஃபைவ் ஸ்கில்னு இருக்கா, அந்த இடத்துல கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதை கொடுங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து டேட்டா அனாலிஸ் பண்ணுவேன் டிஜிட்டல் மார்க்கெட், அதனால் அதை ரைட் பண்ணுறேன். இந்த பொறுத்தளவு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ல வந்து தெரியும்னு கொடுத்துறாதீங்க. லிங்க்டின் பொறுத்தளவு உங்களுக்கு எந்த ஸ்கில் தெரியுமோ அந்த ஸ்கில்ல மட்டும் தெரியும்னு கொடுங்க, ஓகேங்களா. எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும், சோசியல் மீடியா தெரியும், ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் இப்போ லேர்ன் பண்ண ஸ்கில் இதில் இல்லைன்னா இந்த இடத்துல ஆட் அனதர் ஸ்கில்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த இடத்துல கேன்சல் பண்ணி நான் வந்து ஆடியோ ப்ரொஃபைல் கொடுத்துறேன். நம்ம வந்து 5 ஸ்கில் ஆட் பண்ண சொல்லிச்சு, 2 5 3 ஸ்கில் தான் ஆட் பண்ணோம், 2 ஸ்கில் இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்கில் வருமோ அதை கொடுத்துங்க. இந்த வந்து நெக்ஸ்ட்டும் கொடுத்தேன், நெக்ஸ்ட்டும் கொடுத்தோன்னா ஆடிய சம்மரி அபவுட் வேறு எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குது. இந்த இடத்துல ஆட் சம்மரின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுங்க. ஏன்னா உங்களை வேலை ஹையர் பண்ணுறவர் வந்து இதெல்லாம் படித்து பார்ப்பார். ஸோ வந்து என்ன டவுட் இந்த இடத்துல எல்லாமே டீட்டெயிலாக கொடுங்க, ஓகேங்களா. நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன்னா கொடுக்கல, நீங்கள் கொடுக்கல எல்லாமே டீட்டெயிலாக கொடுங்க, ஓகேங்களா. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்துடும், ஓகேங்களா. இதை பற்றி நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம், அந்த ஸ்கில் வந்து சம்மரி இது ரெண்டும் ஆட் பண்ணி க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான், இப்படி தான் ஒரு ப்ரொஃபைல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. சரி ஓகே வாங்க, நம்ம இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து பக்காவாக ஒரு ஜாப்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி சார் ஜாப் கலெக்ட் பண்ணுறத பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு ஜாப் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஜாப் வேணுன்ற முதல் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் வந்து நான் லுக்கிங் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல சர்ச்சுன்னு இருக்கா, இங்கே போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணுவேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுவேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிறைய கேட்டகரி வருதா, இந்த இடத்துல ஜாப்ஸுன்ற கொடுப்பேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் வந்து சென்னையில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறோம், அதனால நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஜாப் ட்ரை பண்ணுறாலும் அதை கொடுத்துட்டு அந்த இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜாப்னு கொடுத்துருங்க, ஓகேங்களா. ஜாப்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒன்று ரிசல்ட் வரும், ஓகேங்களா. இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் வரும். டேட் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டுன்னு வரும். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், நீங்கள் என்ட்ரி லெவலாக இன்டர்ன்ஷிப்பாக இதெல்லாம் கொடுக்கும், இதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டிசிஎஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கம்பெனியில் வந்து அந்த கம்பெனியை கொடுங்க. ஜாப் டைப் என்னென்னு இருக்குது, ஃபுல் டைம் பார்ட் டைம் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறது, ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொடுங்க, ஓகேங்களா. ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்னு இந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், இந்தியான்னு இருக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும் எந்த லொக்கேஷன் கொடுங்க. இந்தியான்னு கொடுக்கணும், நம்ம இப்போ ரிமோட்டில் ஒர்க் பண்ணாலும் இந்தியா கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சென்னையில் ஜாப் தரேன்னா சென்னைன்னு கொடுக்குறேன், உங்களுக்கு புரியணுன்றக்காண்டி சென்னைன்னு தரேன், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு, ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ இது பண்ண முடியுமோ நேராக பண்ணிக்கோங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு ஜாப் வந்திருக்கு. இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த போய் இந்த கம்பெனிக்குள்ளே போய் உள்ளே போய் பாருங்கள், அந்த கீழே போகிற அதோட இதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0.3 இயர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்லெல்லாம் வேணும் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, நான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல போய்ட்டு அப்ளைன்னு இருக்கா, இந்த அப்ளை கொடுங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டானு பார்த்துட்டு அப்ளை கொடுங்க.
இப்போ அப்ளைன் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து அவங்க டைம் ஸ்டாம்ப் இந்தியா, அதாவது இந்த ஜாப் போஸ்ட் பண்ணவங்க டைம் ஸ்டாம்ப் இந்தியா மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த இடத்துல வந்துருக்கு. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டைம் ஸ்டாம்ப் ஜாப்பில் வந்து டைம்ஸ் ஜாப்பில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கம்பெனியில் போட்டிருப்பாங்க. அதாவது லிங்க்டின் பொறுத்தவரை எப்படின்னா, இந்த மாதிரி சுழலிக்கா நாக்ரி இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல் இல்லாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் வந்து போகிறாங்கன்னா டிசிஎஸ் கம்பெனிலேருந்து டைரெக்டாக போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணி பார்த்து நேராக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிசர்ச்னு போட்டிருக்காங்க. உங்கள் இதில் இங்கே பார்த்தீங்க, இவங்களை பார்த்தீங்களா, ஒரு உதாரணம் இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் அப்ளை பண்ண வந்து டைம் ஜாப் போட்டுருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எந்த நாக்ரி இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்கள்லாம் போகாது. இவங்க கிளிக் பண்ணோன்னு இதை படித்தோன்னு அப்ளை நோன்னு இருக்கா, இந்த இடத்துல அப்ளை நோன் கொடுத்தேன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்ததுனால அப்படியே வந்துருச்சு. இந்த இடத்துல உங்கள் ரெசியூமை கொடுத்துட்டு சப்மிட் ரெசியூம் கொடுத்தோன்னா உங்களுக்கு டைரெக்டாக போகும். அவங்க உங்களை பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் ஒரு லிங்க்டின்ல வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஜாப்பை கெட் பண்ண முடியும். லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜாப் கெட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஜாப்பை இன்னும் நேராக பண்ணி கெட் பண்ணலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேலை இல்லை ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் இருக்குன்னா கவலைப்படாதீங்க. இந்த லிங்க்டின் மூலமாக கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஜாப் கெட் பண்ண முடியும், ப்ரொஃபஷனல் ஜாப் வந்து கெட் பண்ண முடியும். நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட டீட்டெயில் இன்னும் நோட்டு எல்லா டீட்டெயிலையும் படித்து பாருங்கள். ஓகேங்களா? படித்து பார்த்து அந்த குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் லிங்க்டின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாப் கெட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது மேக் மணி ஆன்லைன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி வேல்யூபுளான இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம இந்த சர்வீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து குளோபல் வைஸ் இன்டர்நேஷனல் வைஸ் இந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுத்தி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். எங்களோட மெயில் ஐடி அண்ட் வெப்சைட் எடுத்து அது மூலம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.